வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்மனன்ட் ஜாப்ங்க. லாஸ்ட் டேட்டு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா March 24 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணலேருந்து 10th எனி டிகிரி பிஇ டிப்ளமோ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க இது. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டால் நேம் எழுதிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாத்துமே கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டால் அவங்க கேட்குற செல்ஃப் அட்டஸ்டடுமே வந்து நீங்கள் கூட வச்சு, ஐ மீன் ஜெராக்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா March 24 ஈவினிங் 5 o'clock வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 மாவட்டத்துக்கு ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி. போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வாகன சீராளர். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 to 50,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் வந்து சுத்தம் செய்கிறதுக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, உடல் ஃபிட்னஸ்லாம் இருக்கணும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவுமே மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 to 34 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ மறக்காமல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.